வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ வந்து இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம், அந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 முதல் 9:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி வந்து அந்த நிகழ்ச்சிக்கான நேரத்தை வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம், இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 முதல் 9:30 மணிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ 8:30 ஆகுது, 8:30. இப்போ வந்து நிகழ்ச்சிக்கு கொடுத்த நம்பர் வந்து அந்த மொபைலில் வந்து இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னோடனே வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் சரி எனக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். கார்த்திகேயனா? எங்கேருந்து? நினைக்கேன். இது வந்து நிகழ்ச்சிக்கு, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, அதாவது வீடியோல கூட பாத்திருப்பீங்கல்ல, இன்னைக்கு வந்து அந்த விளம்பரம் கூட போட்டிருந்தல. ஆமா, அதாவது வியாழன் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்படி பேசுறதுக்காக ஒதுக்கி வந்து ஒரு சாதாரண ஏதாவது தலைப்புலையும் சரி இல்லைன்னா இப்படி சும்மா கலந்துரையாடலுக்காக அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து வச்சிருக்கேன். 8:30 to 9:30 வரைக்கும் மட்டும் அந்த டைம்ல மட்டும் மொபைல் மாட்டீங்களா? இது வந்து வீடியோ அதான் சொல்றல, இது நிகழ்ச்சிக்காக உள்ளதுதான். ஆமா ஆமா ஆமா. இப்போ நான் பேசுற வீடியோ இருக்கு, அப்ப எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து நம்ம வாய்ஸ் மட்டும். இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அந்த நிகழ்ச்சிக்காக உள்ள வீடியோ, அதாவது என்னன்னா நான் சொன்னேன்ல இந்த இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதா இன்னைக்கு கூட நான் ஒரு விளம்பரத்துல போட்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்குள்ள அந்த அந்த வீடியோக்குள்ள தான் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கது, என்கிட்ட பேசிட்டு இருக்கது. ஓகே 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 ஓகே. உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசுனதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். அப்பப்போ வீடியோ அனுப்பணும்னு நீங்க சொல்லுங்க. நான் நம்பர் போட்டேனே, போட் சேவ் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப நன்றி. இவ்வளோ தான் அக்கறையே கரெக்டாக டைம் 8 ஆனோடனே நான் இப்போ தான் வந்து மொபைல் ஆன் பண்ணேன். ஆன் பண்ண உடனே அதான் சொன்னேன், கரெக்டாக இப்போ தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணையும் உங்களுக்கு வந்து கால் வந்துருக்கு, ஃபர்ஸ்ட் கால். அப்போ அக்கறையாக வந்து கால் பண்ணியிருக்கீங்க, டைம் பார்த்து கரெக்டாக பண்ணுவேன். அதான் சொல்கிறேன், அதான் கரெக்டாக ஞாபகம் வச்சு கால் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நினைக்கிறேன் நீங்க அனுப்புற வீடியோ நான் பாப்பேன். அதான் அத லிங்க் வந்து பார்த்து வந்து நீங்க சொல்லுவீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, என்னம தான் சாப்பிடுறோம், லேட் ஆகும். நீங்க எங்க சிச்சனூர்ல? நான் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடி தெரியுமா? தெரியும்.
அதாவது குரும்பூர் அந்த சைடு ஏரியா தானே? நாலு மாடி. ஆமா, குரும்பூருக்கு அடுத்த ஊரு. ஆமா ஆமா, தெரியும் தெரியும். நான் நாலு மாடி காரணம் தான் நானு. சரி சரி, இப்ப வேலை பாக்குறது சென்னையில இருக்கீங்களோ? திருப்தியான வேலையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும். அது செட் ஆகும், அத பத்தி ஒண்ணும் நினைக்காதீங்க. கண்டிப்பா வரம்தி, நீங்க வந்து இதுல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க, வர ஊருக்கு பக்கம் வரம்தி சொல்லுங்க. ரொம்ப நன்றியா, தேங்க்யூ. ஓகேக்கா, ஓகேக்கா, நன்றிக்கா, பை. நன்றி, பாய். இவங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ல வந்து விட வீடியோஸ் வந்து எனக்கு அப்பப்போ வந்து நான் வந்து லிங்க் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குக்கா அப்படின்னு. அக்கா 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 அக்கான்னு அப்படி விடாமல் இந்த சொந்தக்காரங்க இந்த சித்தப்பா பையன் அப்படின்னா இருந்தால் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து அதே அக்கறையோட எப்போவுமே வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் அப்படின்னு எடுத்துட்டா லிஸ்ட்டில் வந்து இவங்க இருக்கும்போது அந்தந்த இதுக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அதில் இவங்க வந்து உடனே உடனே வந்து சொன்ன மாதிரி இருக்கும், ரொம்ப அக்கறையாக இருந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுடைய கால் வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக அப்போ வந்து ஆஃப் பண்ணாமல் வைக்கும்போது கூட ஒரு மூணு நாலு பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஆன்லைன் டியூஷன் இருந்ததுனால, சாயங்காலத்துக்கு மேலே இருந்ததுனால அப்போ வந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் டைமில் வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இன்னொரு மொபைலில் வந்து நான் வந்து கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், அதுதான் ரீசன். அதனால தான் வந்து இப்போது நாலு பேர் கால் பண்ணவங்களுக்கு அந்த டைமில் பண்ண முடிய பேச முடியல, உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நேரத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன், ப்ரோக்ராம் டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசலாம். மற்ற நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று சுவிச் ஆஃபாக இருக்கும், இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்து இருக்கும், அதனால தான் பேச முடியாத காரணம். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து வந்து சொல்லியிருந்தாங்க, எப்படி வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து கால் பண்ணி அந்த இதில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து செப்டம்பரே நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன், அதாவது நிறையா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கால் பண்ணி பேசுகிற மாதிரி, அதாவது நிறையா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருப்பாங்க, அதனால் அவங்களால வந்து நிறைய கமெண்ட்டுக்கு வந்து அவங்க பதில் வந்து சொல்ல டைம் இருக்கு, பத்தாது, முடியாது நிறைய கமெண்ட் பண்ணுறதுனால. கம்மியாக வச்சுருக்கவங்களும் சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க, மற்றவங்களாம் பண்ணுவாங்க, கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து லைவ் ஷோ வந்து போடும்போது அதுக்கு இல்லை ஹாய் அப்படின்னா நம்ம வந்து பதிலுக்கு ஹாய், அதாவது அவங்க ஹாய் மெசேஜை பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த சைடில் இருக்கிறவங்க, அதாவது வச்சுருக்கவங்க யூடியூபர் வச்சுருக்கவங்க ஹாய்ன்னு அவங்க மட்டும்தான் சொன்ன மாதிரி இருக்கும். எனக்கு என்னென்னா, யார் வந்து இப்போ ஹாய் அப்படின்னு சொன்னால் கூட ஒருத்தங்க நம்ம அவங்க சொல்கிறத ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க குரலை கேட்டு அப்படின்னா நம்மளும் சொன்ன மாதிரி இருந்தால் ரெண்டு இடத்துலையும் வந்து அப்படி பேசுகிற சத்தம் வந்து கேட்க முடியும், கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளே வந்து நம்ம சேனலுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நம்ம கூட கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்குன மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு இருந்துட்டு மட்டும் நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்காக சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இல்லைனா அவங்களுக்கு பாடம் தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நாலு பேர் பேசியிருக்கீங்க, மொத்தமாக வந்து அப்லோட் பண்ணுறாந்தா 47 நிமிஷம் வருது. மொத்தமாக அப்லோட் பண்ணால் ரொம்ப நேரம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி இருக்கும், அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல பேசினவங்களை மட்டும் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். முதல்ல பேசினவங்களை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முதல்ல கால் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ளவங்கள நான் வந்து பிரித்து வந்து அந்த வீடியோஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து அந்த பிரித்து அந்த டைம் கனெக்ட் பண்ணி பிரித்து அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மொத்தமாக அப்லோட் பண்ணால் ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு பேசினவங்களை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு மீதி உள்ளவங்கள வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சேர்த்து வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் ஒதுக்கிய நேரம், நான் சொன்னது போல் இந்த நம்பரில் மறக்காமல் நீங்கள் வந்து
கால் பண்ணி பேசலாம். அதுவும் நான் சொன்ன வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து பேசலாம். மற்ற நேரம் வந்து இந்த நம்பர் வந்து வந்து ஆனில் இருக்காது. அதனால் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் மொபைல் நம்பரை குறித்து வைத்துக்கொண்டு மறக்காமல் பேசணும் என்று விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.